போன வாரம் ஷாருக்கு ஹெல்மெட் ஆகியிருக்க நிலையில ரித்விகா, பாலாஜி, ஜனனிலாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 7-8 வாரம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமும் நம்மள ஃபேக்னு சொன்னா எந்த விதத்துல நியாயம்னு பேசுறாங்க. அப்ப தாடி பாலாஜி சொல்றாரு, நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய ஃபேக் இருக்காங்க தெரியலான்னு. யாரை இந்த வாரம் எலிமினேட் பண்ண போறாங்கன்னு பேசும்பொழுது ரித்விகா ஃபைனல் வரைக்கும் போனா ரொம்பவே சந்தோஷப்படுவேன்னு ஜனனி சொல்றாங்க. இந்த வாரம் அவ நாமினேட் ஆகியிருந்தா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா எலிமினேட் ஆகியிருப்பான்னு சொல்றாங்க ரித்விகா. அவங்க வேற யாரையும் சொல்லல, கன்ஃபார்மா ஐஸ்வர்யாவை தான். அப்ப தாடி பாலாஜி சொல்றாரு, 3 பேர் ஃபைனல் போக போறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஒருவேளை ஃபைனல் போயிட்டா அவங்க ஆக்டிவிட்டீஸ்னா எப்படி இருக்கும்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. செல்வாயின் கிட்ட செல்ஃபிஷ்னஸ் இருக்குன்னு ரித்விகா சொல்ல, ஆமா அவனுக்கு காரியம் ஆகணும்னா எந்த நிலைக்கு வேணாலும் போவான், யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணவன் சொல்றாரு தாடி பாலாஜி. இன்னைக்கு ஷோ எப்படி விறுவிறுப்பா போக போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.